வணக்கம் ட்ரைனர்ஸ், நான் தான் உங்கள் சைகோ தமிழன். இன்றைக்கி நாம் பட்டி எவால்விங் டாஸ்க்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ட்ரிக்ஸ் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு போக்கிமானியும் பட்டியாக வச்சிங்கன்னா அதுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போக்கிமானுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மொத்தம் நாலு வகையாக இருக்குது. ஒன்று 1 கிலோமீட்டர் பட்டி, ஒன்று 3 கிலோமீட்டர் வாக்கிங் பட்டி, ஒன்று 5 கிலோமீட்டர் வாக்கிங் பட்டி, 20 கிலோமீட்டர் வாக்கிங் பட்டி. இந்த 20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி போக்கிமான்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். மற்ற போக்கிமானுக்கு 135 அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில போக்கிமான்ஸை சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஃபீபாஸ், அப்படி அதை ஃபீபாஸை நீங்கள் எவால்வ் பண்ணணும்னா ஃபீபாஸை நீங்கள் பட்டியாக வச்சு 20 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபீபாஸை எவால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பேன்சம் பார்த்தீங்கன்னா 32 டார்க் போக்கிமான. பேன்சமை நீங்கள் பட்டியாக வச்சுருந்து நீங்கள் 32 போக்கிமான எவால்வ்ச்சு பிடிக்கணும், கேட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்பிரிட்ஜி பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ஜியை நீங்கள் பட்டியாக வச்சு ஒரு இன்சென்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்லோ போக் பார்த்தீங்கன்னா ஸ்லோ போக்கை நீங்கள் பட்டியாக வச்சுருந்து 30 பாய்சன் போக்கியமான பிடிக்கணும். அடுத்து ஸ்வெர்லினுக்கு வந்து நீங்கள் ஸ்வெர்லினை பட்டியாக வச்சு அதுக்கு 25 ட்ரீட் கொடுக்கணும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக இந்த மாதிரி ஒரு சில போக்கிமான்ஸ் இருக்குது. இந்த போக்கிமான நீங்கள் எவால்வ் பண்ணுறதுக்கு இந்த டாஸ்க்கை பட்டியாக வச்சுருந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் அது எவால்வே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க போக்கிமான நீங்கள் ஒரு ஒரு போக்கிமான தனித்தனியாக பட்டியாக வச்சுருந்து ஒரு ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதை நம்ம எப்படி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம், டைமை எப்படி நம்ம ஈஸியாக கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வாக்கிங் டாஸ்க்குக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக் ஹேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம் முன்னாடி, அதோட பார் வந்து மேலே அப்பியர் ஆகும். இப்போ வந்து நீங்கள் அந்த டெக்னிக்கை இதுக்கு யூஸ் பண்ணலாம். எக் ஹேட்ச் பண்ணிங்கன்னா இதுக்கும் சேர்த்து அதுக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கை வந்து வாக்கிங் டாஸ்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீபாஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபீபாஸ் எவால்வ் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற போக்கிமானுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போக்கிமான் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை பட்டியாக மாற்றி வச்சுருக்கணும். எல்லாத்தையும் ஒரு தடவை பட்டியாக மாற்றி வச்சுட்டு நீங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா பட்டி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பட்டி ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பட்டியாக வச்சுருந்த எல்லா போக்கிமானுமே அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் சப்போஸ் வைல்டுலேருந்து ஒரு டார்க் போக்கிமானை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ அதுக்கு பேன்சம் தேவை. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பேன்சம் நீங்கள் போ உங்களோட பட்டியாக நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அந்த டார்க் போக்கிமானை கேட்ச் பண்ணணும். சப்போஸ் இப்போ திடீர்னு பாய்சன் டைப் உங்களுக்கு அப்பியராது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த திரும்ப என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்லோ போக்காக நீங்கள் திரும்பவும் அதை ஸ்வாப் பண்ணிவிட்டு நீங்கள் பாய்சனை நீங்கள் கேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேர்ல்டில் அப்பியர் ஆக போக்கிமானுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வாப் பண்ணி வந்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த டாஸ்க் வந்து சீக்கிரமாக முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விர்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ட்ரீட் வேணும். இந்த ட்ரீட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ட்ரீட் வந்து மூணு பெரிஸை கொடுத்தீங்கன்னா அது ட்ரீட் தான். மூணு பெரிஸை கொடுத்துட்டு அது ஃபுல்லாயிரும். இப்போ என்ன பண்ணுங்க, திரும்பவும் நீங்கள் வந்து உங்களோட எந்த போக்கிமானை ஸ்வாப் பண்ணிங்கன்னா அந்த போக்கிமானை ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 20 தடவை தான் உங்களால் ஸ்வாப் பண்ண முடியும் உங்களோட பட்டியை. இப்போ இந்த 20 தடவை தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வாப் பண்ணுற டியூரேஷனை கம்மி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட வெதரை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட வெதரை நீங்கள் போயிட்டு வெதரை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாய்சன் இருக்கும். எந்த மாதிரியான போக்கிமான் எந்த தடவை அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லுவாங்க. இப்போ பாய்சன் டைப் போக்கிமான் இப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னா உங்களோட டீஃபால்ட் போக்கிமான் ஸ்லோ போக்கை வச்சுக்கணும். ஏன்னா அதில் பாய்சன் டைப் அதிகமாக அப்பியர் ஆகும். அதனால் ஸ்லோ போக்கை டீஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாய்சன் டைப்பை கேட்ச் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட வெதரில் வந்து உங்களுக்கு டார்க் போக்கிமான் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்களோட டீஃபால்ட் போக்கிமானா பேன்சமாக வச்சுக்கணும். இப்படி பேன்சமாக பட்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாறி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் சீக்கிரமாக உங்களோட டாஸ்க் வந்து முடிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு போக்கிமானை மட்டும் பட்டியாக வச்சுருந்து நீங்கள் அதை டோட்டல் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணிடலாம். இந்த வெதரை பொறுத்து நம்ம டீஃபால்ட் போக்கிமானை யூஸ் பண்ணணும். இந்த வாக்கிங் பட்டியெல்லாம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த எக் ஹேட்ச் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீபாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வந்து நான் நடக்கிறேன், ஃபீபாஸ் யூஸ் பண்ணி நான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வேர்ல்டுலேருந்து உங்களுக்கு தேவையான போக்கிமான் அப்பியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் திரும்ப ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நடக்கிறப்பவும் சரி இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற போக்கிமான நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டி இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு சில போக்கிமான் வந்து ரேராக கிடைக்கும். 1 கிலோமீட்டர் பட்டி, 3 கிலோமீட்டர் பட்டியை நீங்கள், 5 கிலோமீட்டர் பட்டியெல்லாம் நீங்கள் பட்டியாக வச்சுருந்து அது கேண்டிஸை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த அது ஒரு ஒரு போக்கிமானுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் அது என்ன அது மொத்தமே இருக்கிற ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு ஒரு ஒரு பட்டிக்கான எந்தெந்த போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எவால்வ் பண்ணணும், ஒரு சில போக்கிமான் ரொம்ப ரேராக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த போக்கிமானை நீங்கள் உங்களோட பட்டியாக வச்சுருந்து சீக்கிரமாக கேண்டிஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் பட்டி டோட்டலாக இருக்குது. 1 கிலோமீட்டரில் இருக்க எல்லா பட்டிஸுமே நீங்கள் பட்டிஸாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எவால்வ் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து 3 கிலோமீட்டர் போங்க, அதுக்கடுத்து 5 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணினாங்கன்னா நீங்கள் எவால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஸியாக இதை பயன்படுத்திக்கலாம்.
இந்த டாஸ்க் சப்போஸ் எதுவும் இல்லை, இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி போக்கியமானு எவால்வ் பண்ணுறதுக்கு டாஸ்க் உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற பட்டிஸை எவால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் கிரேட் பட்டியாக உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைடில் ட்ரீட் கொடுக்கலாம், போக்கி ஸ்டாப் நீங்கள் விசிட் பண்ணுறதும் பேட்டில் பண்ணுறதும் அது எல்லாமே என்ன ஆகுனா ஹார்டினாக சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் கிரேட் பட்டியும் சைடில் நீங்கள் மாறிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு போக்கியமான யூஸ் பண்ணுறீங்க பட்டி ஆனால் அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டியை வந்து எவால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று அதுக்கு டாஸ்க்குக்காக இருக்கணும் இல்லை அது எவால்வ் பண்ணுறதுக்காக இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச போக்கியமான நீங்கள் பட்டியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் அதில் கம்மி தான், நீங்கள் கிரேட் பட்டியாக மாற்றிக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் எவால்வ் பண்ணுறதுக்கு சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். அதனால் நீங்கள் பட்டியாக சூஸ் பண்ணுற போக்கியமான் அது வந்து எவால்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க மாதிரி இருக்கணும். கேண்டிஸ் அதுக்காக நீங்கள் அது ஏர்ன் பண்ணி தர கேண்டிஸ் வந்து உங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னாலோ இல்லை ஏதாவது சொல்லணும்னாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸாக பயன்படுத்தலாம்.